வந்துட்டோம் ப்ரோ. ஒர்க் விட்டு ஏன் சார் வந்தாச்சா? சென்னை வந்துட்டேன். வந்துட்டேன் மா, போன மாதம் விட்டாங்களா? கூட முடிச்சு. சம்பளம்லாம் கொடுத்துட்டாங்களா? ஆ, கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க. பிஎஃப் கிளைம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிஎஃப் மொத்தமாக கிளைம் பண்ணிட்டு இங்கே வந்துடலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையிலயும் ஒரு பிரான்ச் இருக்கான் டி நகர்ல, அங்க வேணா ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அங்க போயிட்டு அடுத்தவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணு. அது இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு போட்டா காசு ஏத்தனால எல்லாம் அசிகசியமா திட்டுறாங்க, சுத்தமா ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஒர்க், எவ்வளவுதான் சரி அப்படித்தான் பார்க்கணும். நம்ம திட்டுறாங்க பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம வேலை என்னவோ அதான் பார்க்கணும். தாண்டி அவங்க பண்ற ரீசார்ஜுக்கு தானே கமிஷன் வரும், ரீசார்ஜோட கவுண்டிங்கே இப்ப கம்மியாகுது. யார் ரீசார்ஜ் பண்றது இல்லையா இப்போ? எல்லாம் ஆன்லைன்ல ஆன்லைன்ல பண்ணிக்கிறாங்களோ? அது ஆன்லைன்ல பண்ணிக்கிறாங்க, பட் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1000 ரீசார்ஜ் ஆகுது எடுப்பேன் மந்த். ஆனா இந்த வாட்டி 300 தான் மேக்ஸிமம் பண்ண முடியுது, எடுக்க முடியுது. இல்ல இப்ப இல்லாம ஆன்லைன்ல பண்ணிடுறாங்க அவங்களே, பேடிஎம் அது இல்ல பேல. நானே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ரீசார்ஜ் பண்ண வரல, இப்ப நானே பண்ணிக்கிறேன். எங்க அம்மாக்கு நானே பண்ணி விட்டுறேன். அந்த மாதிரி அதுவும் இப்பெல்லாம் மாசம் மாசம் 3 மாசம்லாம் இல்லை, இப்போ 1 இயர் பேக் அந்த மாதிரி போட்டு விட்றது. நீ ஏன் 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து டென்ஷன் பண்ணுவானுங்க அப்படின்னு? அதில் போட்டாலும் ரொம்ப பெனிஃபிட் இருக்குல்ல நமக்கு. ஆமாம், 1 இயராக போட்டோன்னா 200-300 ரூபா கம்மியாக ஆகுது. ஆமாம் ஆமாம். காட்டி அதுக்கு இது கன்ஃபார்ம்டா, இந்த 64 AK-64 பிரசர் இல்லை. ஆமா ப்ரோ, நீ ட்ரூட் போட் வந்து தூஃபான் கார்த்திக் ப்ரோ, அந்த கம்பேக் தனஞ்சயன் அவரை எப்படியாவது கொண்டு வாங்க ப்ரோ. அவர் வந்து சமா பண்ணா இருக்கும், ஒரு கண்ணன் கொடுக்குற இடத்துல 5 கண்ணன் கொடுப்பாரு. தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டு கூட்டு வாங்க. நான் போற எல்லா ட்வீட்டுமே அவருக்கு அமிச்சிடுறேங்க, அவர் பாத்துறாரு. கார்த்திக், நீங்க தூஃபான் பத்தி போடுறது கூட எனக்கு பெருசா இம்ப்ரெஷன் இல்ல. கம்பேக் தலைஞ்சுன்னு போட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரை கொண்டு வாங்க திருப்பியும், அவர் வரணுங்க. அவர் வந்தாதான் யூடியூப் கம்யூனிட்டி நல்லா இருக்கும். சம வைப்பா இருக்கும் ப்ரோ, சம பண்ணா இருக்கும், சம சம கண்டென்ட். அடுத்து ஒரு 2 மாசம் செம்மையா இருக்கும். எவ்வளவு ரீச் பாருங்க அந்த ட்வீட், 1200 லைக். கோட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பேசுவாப்ல இந்த மனுஷனை ஹேட் பண்ணிட்டாங்க. தெய்வத்தை வர சொல்லுங்க கார்த்தி. சிக்கத்துல வர்றாரு, நான் கேட்டேன் சிக்கத்துல பண்ணிடுவோம்னு சொன்னாரு. அந்த ரிலீஸ் ஒர்க்ல இருக்குல்ல, முடிச்சுட்டு வர்றாரு. கார்த்திக் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அப்படி எங்கேயுமே வரலனாலும் ஸ்பேஸ்க்காக என்ன கூட்டு வந்துடுறீங்க அவரு? ஒரு நாள் இந்த AK-64 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ எதிர்பார்த்தேன் ப்ரோ. அது தெரியல ப்ரோ, அது ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. டுமாரோ 2 ஷூட்டிங் ஒரே நேரத்தில் நடக்குன்னு சொல்கிறான் உண்மையா ப்ரோ? இது இது விடாமயிற்சி குட் பாடகளையும், மார்னிங் விடாமயிற்சி குட் பாடகளை, ஈவினிங் ஹைதராபாத்தில் கன்சிகூட்டிவா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மைங்களா? தெரியலையே, தெரியல அதை பத்தி. ஒரே ராமஞ்சி ஃபிலிம் சிட்டியில நடக்குதுண்ணா ப்ரோ. என்னது ஏகே ஃபுல் ஃபார்மண்டாரா என்ன? திடீர்னு இப்படி ஒரு புத்துணர்ச்சியா இருக்காரு ஏகே, எப்படி என்ன கார்த்திக் ப்ரோ திடீர்னு? கார்த்திக் ப்ரோ, தீபாவளிக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம்ன்றாங்க. அப்படியா, விடாமயிருச்சு. வலைபேச்சில் அப்படிதான் சொன்னாங்க கார்த்தி, கன்ஃபார்மாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது.
ஏன்னா வந்து நெட்ஃபிக்ஸ் அந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இந்த மேலே ஷேர் பண்ணிடுங்க ப்ரோ. இல்லையா அமரனும் நெட்ஃபிக்ஸ் தானே? இல்லை அதான் அவங்க சொன்னாங்க ரெண்டுமே ரெட் ஜாயின் தான் பண்ணுது, ஆனால் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அமரன் நெட்ஃபிக்ஸ் எப்படி இருக்கும், ஹாட் ஸ்டார் தான் இருப்பாங்க? இல்லை 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 ரெட் ஜாயின் ரெட் ஜாயின் வந்திருப்பாங்க. அவர் யார், அவர் கலெக்ட் பண்ணிருந்த ஏகே சைடுல இருந்து அவரோட ட்விட்டர் தான் எடுத்து நிறைய ஷேர் பண்றோம். யார் அவரு? நீங்க கூட அவரோட ட்விட்டர் தான் எடுத்து போட்டிருந்தீங்க. இல்ல அந்த வீடியோ மட்டும் எடுத்து போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இல்ல நானும் கேள்வி ஒரு சில ஸ்பேஸ் கேட்டுப்பட்டிருக்கேன். அவரோட சோர்ஸ் நிறைய பேர் நம்பி போடுறாங்க, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? தெரியல தெரியல யாருன்னு தெரியாது. ஐயப்பன் ப்ரோ மேட்ச் பாத்தீங்களா? என்ன இல்ல ப்ரோ, நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, ரோஹித் சர்மா ஆடுனதையும் பார்த்தேன். நான் அது வரைக்கும் தான் பார்த்தேன், ரோஹித் கில் வரையும் பார்த்தேன், அப்புறம் பார்த்தா மேட்ச் தோத்துருக்காங்க. என்ன காமெடி பண்ணுறானுங்க, எனக்கு ஸ்ரீலங்கா கிட்ட அடி வாங்கிடுறாங்க. கார்த்திக் ப்ரோ ரெண்டு மேட்ச் அவர்தான், ரோஹித் அவுட் ஆனா சர் 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 சரிஞ்சிடறாங்க. கம்பீர் வந்த நேரம் சரியில்லையா, ரோஹித் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து என்ன பண்றாங்க, பிரகாஷ்ல பிரகாஷ் இருக்கவர் பிரகாஷ் கொடு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? கேது ப்ரோ சொல்லுங்க. திடீர்னு ஏகே ஒரு டிஃபரெண்டா அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கே, இது புதுசா இல்ல அவர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாத்திருக்காரா? இப்போ ரீசெண்டாவா? ரீசெண்டா கண்டிப்பா மாறி இருக்காருங்க, மாறி இருக்காரு, அதான் உண்மை. முன்னாடியில வந்து எதுவுமே அப்டேட்டே கொடுக்காம இருப்பாரு, போட்டோலாம் வெளில விடாம இருப்பாங்க. இப்போ அஃபிஷியலா போட்டோலாம் அவங்க எடுத்து போடுறது எல்லாமே அவரா விடுறது தான், போட்டோஸ்லாம் யாரோ விடுறதெல்லாம் இல்லை, அவர் எடுத்து அது போடுறது தான். ரீசெண்டா ரொம்ப சோசியல் மீடியா, சோசியல் மீடியாவை பார்த்து கொடுக்கு. அவர் வந்து இப்ப சோஷியல் மீடியாவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு கேக்கு. அதனால அந்த போட்டோ போடுறது, அந்த கார்ஸ், அவர் போற இடங்கள்ல போட்டோ எடுத்து போறது ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அப்படிதானே எது புரியல? ஸ்பார்க் சாங் நேத்து ஸ்பார்க் சாங் ரிலீஸ் 6 மணிக்கு, பட் 5:30 குட் பை டாக்லியோட அப்டேட் விட்டாங்கல. அது வந்து 32 இயர்ஸ் ஆஃப் அஜித்ங்க, அது அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு 32 வருஷத்துக்கு முன்னே வந்து ஸ்பார்க் சாங் இன்னைக்கு ஒரு படம் எப்போதுமே விஜய் ஒரு அப்டேட் விட்டாக்க வேணுங்கன்னு ஒரு விஜய் படம் வருமோதான் ஒரு போட்டோ வருது, விஜய் படம் வருமோதான் இது ஒரு போஸ்ட் வருது, தப்பான நினைக்காதீங்க. உண்மைதான், தப்பான ஒண்ணுமே கிடையாது, உண்மைதான். அவர் காம்படிட்டர் தான் விஜய்க்கு, அதான் அது விடுறாங்க, அது நல்லா இருக்கு இல்லையா? அது என்ன இருக்கு, அபிஷேக் வந்திருக்காரு போல இருக்கு. தூங்கிடா. அது இப்ப ஒரு 1000 பேர் இருக்கானுங்களே, அவனுகிட்ட சொல்லி அவங்க ஹார்ட்வேர் பத்தி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனா குடோஸ் டு யூ டா மச்சான், நிஜமாவே வந்து இவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து
இது ஐ திங்க் வி நீட் டு டூ மோர் ஆஃப் திஸ்ன்னு தோணுச்சு. ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்கு, வில் டாக் லேட்டர். பட் சம மேட்டர் டு ஆல் யுவர் ஃபேன்ஸ் அண்ட் யூனோ டைம் பாஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு முக்கிய அங்கமாக மாற்றிட்டீங்க. கோட்டை பத்தி சொல்றா ஏதாவது பக்ரீதுக்கு என்ன ஆடா மாத்தலாம்னு பாக்குற கிட்னா நாய. ஏய் நீ தானே ரொம்ப நெருக்கமான ஆளு கோட்டுக்கு, நீ சினிமாக்கே நெருக்கமான வாயில இருந்தானே வரணும். நீங்க வந்து ஏய் நான் சொன்னா, ஏய் நான் சொன்னா நியூஸ், நீ சொன்னா சரல இருந்து உனக்கு யாரு கான்டாக்ட்ல இல்ல நினைக்க, எல்லாரும் ஏகேல இருந்து சகல பேரும் உனக்கு கான்டாக்ட். நீ போய் கோட் என்னது, நீ போட்ட ட்வீட்டே பார்த்தேனே ஹிந்தி வெர்ஷன், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேட்க. நீ இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பாப்ப, எல்லாத்தையும் பார்த்துதானே இருக்க. நெகட்டிவிட்டி எல்லாம் இல்ல மச்சான், ஒரு பெரிய பட் இதெல்லாமே அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு யாரும் மீட் பண்ணலன்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இப்ப இருக்கிற இன்டர்நெட் சமூகம் வந்து இந்த ஜென்சி ஜென் ஆல்பா இல்ல நம்மள மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்கா வட சொல்ற ஆட்கள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு சினிமா பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை பூர்த்தி செய்வதற்காக படைப்பாளிகள் வந்து போட்டி போட்டு ஓடுறதும் நல்லா தான் இருக்கு. இப்போ ராயனுக்குமே வந்து ஆல்பம் வந்து பயங்கர மிக்ஸ்டா தான் இருந்துச்சு பிஃபோர் ரிலீஸ். பட் ஒன்ஸ் உனக்கு அந்த டியூனுக்கான கான்டெக்ட்டும் அந்த சீன்ல இருக்கிற டிராமாவும் கனெக்ட் ஆகும் போது பீப்புள் டென் டு என்ஜாய் மோர், அவ்வளவுதான். பட் வென் இட் இஸ் அ விஜய் ஃபிலிம் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அது நீ யுவன் கன்னியா இருக்கலாம், இல்லை யுவன் ஃபேனா இல்லாம இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஐம் ரொம்ப ஆக்டிவாகவே தெரியுது எல்லா இசை அவன் யூனோ சார்ந்த பதிவுகள் கூட. இன்னைக்கு ரஹ்மான் ஃபேன்ஸு, அனிருத் ஃபேன்ஸு எல்லாருமே திடீர்னு நான் வித்யாசாகரை மிஸ் பண்ணுறேன்றாங்க. இந்த என்டையர் நெகட்டிவிட்டின்ற சொல்லப்படுற கேஸ்க்கு நடுவில் திடீர்னு ஒரு வித்யாசாகரை பற்றி அவனும் அந்த காம்பினேஷனை பற்றி பேசுகிறான்ல, அவ்வளோதான். நம்ம எடுத்துக்கிறது என்னன்றதுல தான் இருக்கே தவிர. பட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துட்டு தான். இப்போ மாநாடில் வந்து படமாக ஸ்க்ரீனில் அது ஒர்க் ஆனதுக்கு காரணம் அது யுவன் கொடுத்த அந்த ஒரு ஒரு சின்ன அந்த அந்த ஒரு அந்த ரீரெக்கார்டிங் தானே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஒன் திங் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் பெரிய படங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அதை மீட் அவுட் பண்ணலன்னா அது பேசுறதுலலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. அது ரசிகர்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. அவங்க ஏன்னா சில பேர் சில மாதிரியான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் டெக்கேட்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். படம் எப்படி இருக்கும், ஹிட் ஃப்ளாப் ரிப்பீட்டா? அதான் எங்க தலைவரோட ஃபார்முலா, குருநாதர் ஃபார்முலாவே அதுதான். சி ஒன் திங் ஐ கேன் டெல் யூ, அதாவது இப்போ அந்த படத்தை பத்தி நான் வாயை திறந்தாலே எனக்கு பிரச்சனை. ஐ கேனாட் டாக், இது வி ஆர் வெரி டைட் லிப்ட் அபவுட் த ஃபிலிம். அது அதுக்கு காரணங்கள் இருக்கு, இப்போ அதை பத்தி பேசவும் கூடாது. ஏன்னா ஒன்னே ஒண்ணு, அது ஏற்கனவே சொன்னது போல அவங்க டீம்ல பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி. தளபதி ஸ்பெஷலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விபி சாரை கட்டி பிடிச்சி கலக்கிட்டடா, சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலாக படம் பார்த்த உடனேவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வரும்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் கேட்டேன் சார், மாநாடோட ஒரு 10% பெட்டராக இருக்குமா சார், அது போதும் சார், வேறு மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு. தெரிலடா பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர் எப்போவுமே ரொம்ப கிளியராக இருப்பார் அவரோட விஷயத்தில். ஸோ பேசின வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் படம் கேட்கல ப்ரோ, கேட்கல. இல்லை நீங்க எதுவும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா துப்பாக்கி மீட்ஸ் மாநாடுன்ற மாதிரி போட்டிருந்தீங்க, நீங்க எதுவும் பாத்தீங்களா ப்ரோ? சிலது வாயை திறந்து நான் எதுவும் சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் ப்ரோ, இட் இஸ் துப்பாக்கி ஆன் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் மாநாடு. இது அந்த மாதிரியான ஒரு படம் தான், கண்டிப்பாக ஒரு ஜான்ரா படமாக இருக்கும். நான் பயங்கர ரேசியாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் ப்ரோ, அது மட்டும் நான் உறுதி கூறுகிறேன். நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா டாப் டைரக்டர்ஸுமே ஒரு 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 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அதில் இவ்வளோ பெரிய புரட்சி லெவலில் தான் படம் பண்ணுவாங்க. ஏஜிஸ் ஆல்ரெடி இந்த படம் பொறுத்தவரை எதுவும் டிலே இல்லாமல் சம பிளானிங்கில் விபி சார்னால ஹெவி கோஆப்ரேஷனில் சம ஹாப்பியான ஒரு அவுட்புட்டை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அண்ட் ஜோக் இல்லைல்ல ப்ரோ, அது கோட்டுன்னு ஒரு தலைப்பு வச்சு கிட்டத்தட்ட மங்காத்தா டயத்துலேருந்து 15 வருஷமாக விபி சார் அசப்போட்ட ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு ஐடியா இது. ஸோ அதனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அபிஷேக் தானே ப்ரொமோஷன் கேட்டு கோட்டுக்கு அப்படின்னு இன்னும் யாருமே நியமிக்கப்பட்டு அனௌன்ஸ் பண்ணப்படலை ப்ரோ. அது பல்வேறு தரப்பட்ட இடத்துலேருந்து ஆட்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இன்னும் கோட்டுக்கான ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பார்க்கலை, பார்க்கும் போது சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் படம் பார்த்துருக்கீங்களா? கார்த்திக் பார்த்துருப்பார் ப்ரோ கண்டிப்பாக. இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க? இல்லை ப்ரோ, அதாவது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மெமோத் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து
யாருமே பார்க்க முடியாது ஒரு அதர் தன் த கோர் டீம், இட்ஸ் இம்பாசிபிள். சும்மா வாய்ஸ் அவடாலுக்கு வேணா கேடிஎம் இன்னும் வரலன்னுலாம் சொல்லலாம், பட் இட்ஸ் இம்பாசிபிள் டு வாட்ச் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் சைஸ் மச் பிஃபோர். என்ன போயிட்டு இருக்கு இப்போ ஷூட்டிங் ஷூட்டிங் ராப் ட்விட்டு கூட அவர் போடல. இல்லை பிரதர், இப்போது அதுதான் சொல்கிறேனே, நம்ம சினிமாவில் இது இது அப்டேட் பண்ணி 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 பழக்கப்பட்டுட்டோம். ரொம்ப ஒரு பெரிய ஆரவாரம் இல்லாமல் டைரெக்டாக கண்டென்ட்டை பாருங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, இங்கே அண்ணாமலை தலைவர் படம் ரிலீஸ் ஆன டயத்தில் வால் போஸ்டர் கூட அவுட் அவுட்லையா. ஸோ ஐ திங்க் இட் இஸ் த கண்டென்ட் தட் மேட்டர்ஸ். எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி 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 முந்தானேத்து ஒரு ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க, பட் அதை எடுத்து நம்ம ஒரு அப்டேட் போட்டு அது அது அண்ட் இன்ஃபேக்ட் அது அவங்க ஒரு மீட்டர் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம ஐ திங்க் தட் வில் மேக் மோர் சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ்க்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி கூட, ரிலீஸ்க்கு ஒரு அஞ்சு நாள்லேருந்து பத்து நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கலாம் பிரதர். அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் இருக்கு. இன்னொரு கேள்வி, விஜயகாந்த் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ பிரேமநாத் இது போட்டிருந்தாங்க, எப்படி இருக்குதா? இல்லை அதான் பிரதர், நம்ம ஒரு விபி சார் படம் பொறுத்தவரை வந்து சின்ன சின்ன சில எலிமெண்ட்லாம் டக்குன்னு தியேட்டரில் பெரிய மொமெண்ட்டாக மாறும். அதை நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட இந்த படத்தை பார்க்காம அது நீங்கள் வேற மாதிரி வேற மாதிரி ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு டியூன் பண்ணிட்டு தான் உங்களை தியேட்டருக்கு வர வைக்கணுன்றதுல டீம் உறுதியாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் வென் த டைம் இஸ் ரைட்டுக்கு கரெக்டான ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நம்ம லவ் டுடே ஒரு உதாரணமாக சொல்கிறோம், ஒரே ஒரு நல்ல ட்ரெய்லர் போதும் பிரதர், ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணும். ஸோ ஐ திங்க் அவங்க அதுக்கு ஏம் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ போட்டு ரொம்ப அப்டேட்டு அடுத்தடுத்து இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் செட்டில் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அதெல்லாம் அவசியமே இல்லை பிரதர். அந்த எந்த அஜித்குமாரோட படத்துலேயும் வந்து அவர் பூஜையில் கூட அவர் இல்லை. ஸோ நான் இது அப்டேட்டுன்ற இப்போ வலிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வலிமை அப்டேட்டுன்றது தான் அந்த படத்தோட ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு படத்துக்கு ஒரு டோன் செட் பண்ணணும் பிரதர், அது முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணியும் பண்ண முடியாது, அது ஆன் த கோல நடக்கிறது தான். ஸோ இப்போ இவனுக்கு ஏற்படுற இந்த தனிப்பட்ட தாக்குதல் வந்து அவர் இன்னும் நல்லா பாட்டு போட்டால் நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அவர் வந்து அவர் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது கார்த்திக் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தான், ஹிந்தி வெர்ஷன் சூப்பராக இருக்கேன்னு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டயத்தில் அனிருத்தோட பாடல்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் என்ன எல்லா பாட்டும் அவரே போடுறாருன்னு ஒன்று. ஏன்னா நமக்கு எதுவாக இருந்தாலும் ஆடியன்ஸ் இன்றைக்கி பயங்கர வெல் ரிஃபைண்டாக இருக்காங்க, டியூன்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தன்னோட எதிர்பார்ப்பு அவுட் பீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்கலன்னா அது விஜய் இன்னும் ரெண்டு படம் தான் நடிக்க போகிறாரு, இது கோட்டு இதுக்கு அடுத்து ஒரு படம் தான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது சின்ன விஷயம் கூட நமக்கு ஒரு பெரிய வலியை கொடுத்துருது. அதனால we have to பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இல்லை உண்மை உண்மை சொல்லிடுறேன், பாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் கேட்டோடனே நான் நேற்றே நான் ட்விட் போட்டேன், இந்த பாட்டோட வேலை தெரியாமல் நிறைய பேர் நெகட்டிவ் பரப்பிட்டீங்க, இந்த பாட்டு கண்டிப்பாக பயங்கர எரிச்சு ஆகும், நேற்றே நான் ட்விட் போட்டேன், இந்த பாட்டு கண்டிப்பாக சொன்ன மாதிரி வந்துட்டு பயங்கர எரிச்சு இருக்கும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு சில பேருக்கு ஒரு தடவை கேட்டோடனே வந்துட்டு டக்குன்னு முடிவு பண்ணி போடுறாங்க. அது இன்னும் எத்தனை பாட்டு இருக்குது இந்த படத்தில்? இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கா பிரதர்? இதுவா அப்டேட்டா இருந்தாலும் நான் வாயை திறக்க முடியாது, மன்னிச்சிருங்க. சரி, நீங்க 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 அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்ல வேணா. பிஜிஎம் எப்படி இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். யுவன் சங்கர் ராஜா விஷ்ணுவர்தனோட வேலை செய்யும்பொழுதோ, செல்வராவனோட வேலை செய்யும்பொழுதோ, ராமோட வேலை செய்யும்பொழுதோ, இவங்களோட அதீதமான நேச்சுரல் அன்போடையும் வெறியோடையும் தான் விபியோட வேலை பார்ப்பாரு. நீங்க ஒரு வாழ்க்கையை யோசிங்கடா பாடல் இன்னும் கேட்டாலும் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க மங்காத்தாவை ரொம்ப ஐகானிக்கா என்ஜாய் பண்றோம், சரோஜா பிரில்லியண்டான சவுண்ட் ட்ராக்ஸ், பிரியாணி வந்து 100வது ஆல்பம்லயும் ரொம்ப ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஆல்பம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே இசை அளவுல அது ரொம்ப பெருசா இருக்க வேண்டும். ஸோ அதனால ரீ ரெக்கார்டிங்லாம் ஆரம்பத்தில் பிரேம்ஜிலாம் நிறைய யுவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக அந்த மூணு பாடல்கள் என்ன திருப்திப்படுத்துச்சா அப்படின்னா, த வே சிங்கர்ஸ் சூஸ் பண்ண விதம் அண்ட் சிங்கர்ஸ் அதை பாடின விதத்தில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கே தவிர, யுவன் வந்து நான் சொல்லாமான்னு தெரில, சூப்பர் டிலக்ஸ் டயத்துலேயே சும்மா கேஷுவலாக பேசிட்டுக்கும் போதே ரீ ரெக்கார்டிங்கில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு தாங்க அது வேறங்க, ஒரு கம்போசருக்கு அது ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டுங்கன்னு சொன்னார். ஸோ அதனால் ரீ ரெக்கார்டிங்லாம் வந்து தலைவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் தான். ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு நாலு கண்டென்ட் வாங்கி போன்ட்டேன் வீணோ ஸ்பேசஸில் நம்ம அது மேட்டர் இல்லை, டிஸ்கஷனாக இது என்ன அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இது ரொம்ப ஐகானிக் ஃபிலிம், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் இவன் ஆல்சோ ப்ரூவ்ஸ். அண்ட் 100 படம் பண்ண மியூசிக் டைரக்டருங்க, சும்மா என்ன குழந்தை இல்லை அவர், 100 படம் பண்ண இசையமைப்பாளர். ஸோ இந்த படத்துக்கு என்ன மாநாடுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கு ஸ்கோப்பே கிடையாது, கதையிலே ஸ்கோப் இல்லை மேரேஜ் ஆயிலா தவிர. ஸோ இது வந்து ரீ ரெக்கார்டிங்லாம் இவனுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. எங்கள் ஊர் வெற்றி தியேட்டரில் பில்லாவோட தீம் ட்ராக்கு தான் ஸ்க்ரீனை ஏற்ற இறக்கவே யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ
இது ரொம்ப, இந்த படம் வந்து பல ஜான்ராவை டச் பண்ணுற படம், பல எலிமெண்ட்டை டச் பண்ணுற படம், பல கதை களம் மாறிக்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பின்னணி இசையை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் சும்மா ஏதோ உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும், உடனே நீங்கள் நம்ம வந்து ஆகி நாளைக்கு நம்ம யுவன் ஃபேன்ஸ் எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணலாம் அதுக்காக நான் சொல்ல, ஜெனுவனாகவே சொல்கிறேன், ஃபார் ஷுவர் அவங்க ரெண்டு பேரும் விபி சார் வந்து பயங்கரமாக வாங்குவார் இசையை, பயங்கர உட்காந்து ஹீ கேன் எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக், ஹீ கேன் சிங் பை ஹிம்செல்ஃப். ஏன் அந்த குடும்பமே இசை குடும்பம். அதனால் அந்த நான் கூட இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து சொந்தக்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அது மேட்டர் இல்லை, அது கொலாபரேஷன்றது வேற, அது சினிமாவில் கொலாபரேஷன்ஸ் தான். இந்த பேக்ரவுண்டில் பிரேஞ்சி ஒர்க் பண்ணியிருக்காரா பேக்ரவுண்டில்? இல்லை பிரதர், ஐ டோன்ட் திங்க் ஸோ. இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை 28ல் ஏ வாராண்டா இவன் சிங்கம் பத்த புள்ளதாண்டான்னு ஒரு ட்ராக் வரும். சென்னை 28ஓட ரீ ரெக்கார்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பருத்திவீரன்லாம் நிறைய சாங்ஸ்லேயே பிரேம்ஜி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாமே கொலாபரேஷன்ஸ் தான், வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஒன் திங் இஸ் வென் இட் கம்ஸ் டு ரீ ரெக்கார்டிங், யுவன் இஸ் அ ஜீனியஸ். ஸோ ஹீல் டெஃபினெட்லி கிவ் ஹிஸ் 100% டு த ஃபிலிம். அண்ட் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக வேணால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பட் அதை அப்டேட்டாக எடுத்துக்காதீங்க. பர்சனலாக வந்து தளபதி வந்து டேய் அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்டா, இன்னொரு படம் கூட பண்ணணுண்டா அப்படின்றது தான் உண்மையான ஃபீட்பேக் ஃப்ரம் தளபதி ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கமராட்ரி வந்து பார்க்கும்போது ரொம்ப பியூராக இருக்குது. அண்ட் ரொம்ப அப்படி மிகைப்படுத்திலாம் நான் சொல்லலை. நான் விபி சார் அஃப்கோர்ஸ் எங்க குருநாதர், நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன், அவர் கூட இருக்கேன், அவர் நமக்கு ட்ராவல் பண்ண வாய்ப்பு தராரு அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சினிமா ரொம்ப குட்டி தலைவா, 2500 பேர் தான் ஆக்டிவாகவே ஒர்க் பண்ணிருக்காங்க. உடனே கங்குவா ரிலீஸில் வந்து நம்ம சியான் பற்றி பேசணும், சாரி சூர்யா பற்றி பேசணும், தங்கலாண்டயத்தில் சியானை பற்றி பேசணும்னு ரிலீஸ் பேஸ்டாக பேசணும்லாம் இங்கே அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே நீங்களே 1000 நாட்களாக ஸ்பேசஸில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே தெல்ல தெளிவாக எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆனாலும் கார்த்திக்கே எதையுமே மேம்படுத்தி பேசாமல் ஃபேக்சுவலாக தான் பேசுவான். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் இதுதான். இது கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு இது ஒரு சின்ன பாட்டம் லைன் கொடுக்கணும்னா, விஜய் சார் வந்து இவ்வளோ அவர் செட்டில் ஜாலியாக இருப்பார், சிரிச்சு பேசுவார், போகிறவரெல்லாம் ஓகே, பட் அவர் ஹீ லவ்ஸ் வெங்கட் பிரபு. அவர் வந்து வெங்கட் பிரபுவை ட்ரஸ்ட் பண்ணுறாரு, வெங்கட் பிரபுவை லவ் பண்ணுறாரு. இன்றைக்கி சினிமாவில் வந்து நீங்கள் வலைபேச்சில் ஸ்பார்க்குன்னு டைட்டில் பேர் வருதுன்னு ரெண்டு நாள் மடினு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு செட்டில் 1000 பேர் இருப்பாங்க. யார் எதை பார்ப்பா, எதை போய் வெளியே அப்டேட்டாக சொல்லுவான்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பை தாண்டி சினிமாவை அணுக பாருங்கள். அது வந்து நான் சும்மா பூமராக ஒரு அட்வைஸ்லாம் பண்ணல. ஒன்று ஒரு ஒர்க்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அது ரொம்ப சப்ஜெக்ட், உங்களுக்கு ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கோங்க. எதுவுமே நம்ம டிக்ளேர்லாம் பண்ண முடியாது சினிமாவில். இன்றைக்கி வந்து ஒரு பாட்டிலலாம் நீங்கள் யுவன் சங்கர் ராஜா நிராகரித்து இப்படி ஓரமெல்லாம் வச்சிட முடியாது. அந்தாலெலாம் எங்களுக்கு காதல்ன்ற ஒரு மேட்டரை சொல்லி கொடுத்ததே அந்தால் தான் எங்களுக்கு. ஸோ அதனால் அப்படியே தூக்கி அவர் ஓரம் தள்ளிடுவீங்களாம். உடனே வந்து ஒருத்தரை உயர்த்தி பேசுவதற்காக இன்னொருத்தரை தாழ்த்தணும்லாம் அவசியமே இல்லை. கோட்டு பொறுத்தவரை அந்த படம் சூப்பராக ஓடிச்சுன்னா சினிமாக்கே நல்லதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் அந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் விபி சார் வந்து நீங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில, நான் ரொம்ப என்ன சொல்கிறது, கிராமர்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சென்னை 28 வந்ததுக்கப்புறம் தான் யார் வேணால் சினிமா பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையே வந்துச்சு மாடர்ன் தமிழ் சினிமாவில். ஸோ அவரை வந்து ஒரு முக்கிய கதை சொல்லியாக மலையாளம் சினிமாலேயே நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்டு ஹீஸ் டன் பேட் ஃபிலிம்ஸ். எனக்கு ஒரு சில படங்கள்லாம் அவுட் ரைட்டாக ஒர்க்கானதே கிடையாது சில படங்கள், அதை பற்றி நானே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் விவாதிச்சிருக்கேன். கோட்டு பொறுத்தவரை அவர் இந்த ஐடியாவுக்காக போட்ட உழைப்பு, அவர் இந்த ஐடியாவுக்காக பண்ண சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசு. ஸோ கோட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி வெரி மெமரபிள் ஃபிலிம் ஃபார் தளபதி விஜய்ஸ் ஃபிலிமோகிராஃபி. ஏன்னா அவரை வந்து நீங்கள் இப்படி ஒரு மீட்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்ன மீட்டர்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் இந்த மீட்டரில் தளபதியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ விஆர் இப்போ என்ன கூட தான் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமாக ப்ரொமோஷன் நடக்கலன்னு என்னை டேக் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து வருதுன்னா ஆர்வத்தில் வருது, ஐயோ தளபதி படம் பற்றி ஏதாவது வரணுமேன்னு. கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயங்கள் வரும், அதுக்கான முடிவை அவங்க மேலிடத்தில் அழகாக எடுத்து பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா சும்மா கிடையாது, ஒருத்தர் திடீர்னு நம்ம வந்து இப்படி ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணுவார், அவரோட இமேஜ் வந்து இன்றைக்கி சினிமா ஸ்டாருன்றதெல்லாம் தாண்டி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் சட்டிலாக தான் ப்ளே பண்ணணும் அந்த ஏரியாவை. ஸோ சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள். நான் பல இடங்களில் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், தன்னோட 50வது படம் சூரா, ஆனால் இந்த மேட்டர் ஆஃப் 17 ஃபிலிம்ஸ் இஸ் பிகம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேட் ஆக்டர்ஸ் இன் ஏஷியா. அது சும்மா கிடையாது.
அப்போ என்ன இருந்தாலும் தனக்கு வர்றத உண்மையாக உழைச்சி அதுலேருந்து ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள், ஏன்னா அவர் தன்னோட வாழ்க்கையில் மாஸ்டர் மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு நான் நினைக்கல, லியோ பண்ணுவார்னு நான் நினைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வெளியே வராரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு. அப்படி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வெளியே வந்துட்டு சிக்ஸ் அடித்த படம் தான் கோட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ நம்ம திரும்பவும் சந்திப்போம். இது இந்தியா லெவலில் பெரிய படமாக இருக்குமா? இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, இந்த டிஏஜிங் பத்தி இந்த பாட்டு வந்தப்பதான் டிஏஜிங் பத்தி ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அதுக்கு ஏதாவது உங்க சைட்ல வந்துட்டு ஏதாவது விளக்கம் இருக்குதா? தளபதியே சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரு, அவர் படம் பாத்துட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. பேசிக்கிட்டே இருக்கட்டும் தலைவா, கடைசியில ஐயா என்னைக்குனாலும் கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு வரதான் போகுது, அதுக்கப்புறம் வாங்கி பார்த்து பொரியல் பண்ணிக்க வேண்டியதான், வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆக வேணும். எனக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வில்லு ட்ரெய்லரா பயங்கரமா ஒர்க் ஆச்சு, படம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒர்க் ஆகல, ஆனா ட்ரெய்லரா பாத்தீங்கன்னா செம்ம பிசியா இருக்கும், நல்ல சில மேட்டர்லாம் இருக்கும், நம்மால் பாரதியார் கெட்டப்லாம் வந்து ஏதோ கடைசியில டைலாக் எல்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நீங்க படம் வேற படம், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல நம்ம ஏத்துக்கவே மாட்டோம், இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அஜித்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், நான் எனக்கு மைண்டுக்கு அதுதான் நேற்று ட்வீட்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது தான் தோணுச்சு, இதை வந்து பாடின சிங்கர்ஸுக்கு தெரியாதா, இதை ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாதா, அது ஓகே பண்ண விபிக்கு தெரியாதா, ஓகே பண்ண அர்ச்சனா மேமுக்கு தெரியாதா, ஓகே பண்ண விஜய் சாருக்கு தெரியாதா? அதெல்லாம் ஓகே பண்ண நேற்று கார்த்திக் ப்ரோ கூட வந்துட்டு அதான் கேட்டாரு, கிடையாது அப்படிதான் இருக்கும் நமக்கு, எதுவா இருந்தாலும் அந்த ஒரு பதட்டமோ அந்த ஹையான எமோஷன் நம்ம அப்படிதான் இருப்போம். ஐ திங்க் யூ ஷுட் ட்ரஸ்ட் the content and wait for it to happen. அது வந்து ஒரு அப்பா கேரக்டருக்கு என்ன ஏஜ், பையனுக்கு என்ன ஏஜ்ன்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் அது வந்து உடனே உடனே நம்ம எல்லாத்தையுமே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லரில் பார்க்குற விஎஃப்எக்ஸுக்கும் படத்தில் ஃபைனலாக பார்க்குற விஎஃப்எக்ஸுக்கும் இன்றைக்குமே நிறைய சேஞ்ச் இருக்கும், பிகாஸ் மோர் டைம் ஸ்பெண்ட் ஆன் த ஃபிலிம் தேன் த ட்ரெய்லர். ட்ரெய்லரில் வர நாலு ஷார்ட் பிளேட் ஷாட்டுனா அந்த நாலு ஷாட்டுக்கு செலவு பண்ணுற பட்ஜெட்டும் கொடுக்குற டைமும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ சீ இன் த ஃபிலிம். இது நீங்கள் பெரிய பெரிய படங்கள்லேயே பார்க்கலாம். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், பொன்னியின் செல்வனோட ட்ரெய்லர் டிஐ பற்றிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தான், கார்த்தி ஞாபகம் கடா உனக்கு? பட் படம் ஃபைனலாக பார்க்கும்போது அது வேற ஒன்றா இருக்கும். பார்ட் ஒன் வர பார்த்தானே இவங்க சொல்லி கொடுத்துருந்தானுங்க, ரவிவர்மருக்கும் மணிரத்னத்துக்கும் நேடியே பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி பண்ண முடியுதானே? இல்ல அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தப்பே சொல்ல மாட்டேன், இல்ல ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப வந்து ஃபீட்பேக் எல்லாம் கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டாங்க, பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. இந்த டிஏஜிங்ல ஒரு இந்த கண்ணோ அந்த ஃபேஸ் இதெல்லாம் சரியில்லை அப்படின்றத பார்த்துட்டு அது ரீவொர்க் பண்றாங்க, கொஞ்சம் அதுல என்னென்ன ஃபைன் டியூன் பண்ணனும் அது பண்றாங்க. இல்ல அத தான் சொல்றேன், ஆடியன்ஸ்க்கு முழு உரிமையும் இருக்கு, எதுவா இருந்தாலும் ரோஸ்ட் ஆகலாம். கேள்வி டிஏஜிங் சரியில்லைங்கிறதுல, அவரே இளமையா தான இருக்காரு, நீங்க ஏன் டிஏஜிங் போனீங்க? அப்படி ஐயா அப்படி யோசிக்க முடியாது ஐயா, பையன் 20 வயசா நீங்க அவரை காமிக்கணும்னா எங்கால இளமையா தான் இருக்காரு, இப்பயும் ஸ்லிங் பேக் போட்டு அப்படியே காலேஜ்ல இருந்து வெளியே வந்தா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா அதெல்லாம் சரி, கதாபாத்திரத்துக்கு ஒரு தேவை இருக்கும்ல ஐயா, அதுக்கு ஏத்த வேலைகள் அவங்க பண்ணுவாங்க அவ்வளவு. ஏன்னா அப்பாக்கே வந்து 55 வயசு தானே, நீங்க பையனை 40 வயசா காட்ட முடியாதுல, 15 வயசுல அவர் அப்பாவே இருக்க முடியாது, அதனால அது அதெல்லாம் கதாபாத்திரங்களோட தேவைக்கு ஏற்பதான், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா படம் வந்து கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து எவ்வளவு இன்ஃபார்ம்டா இருக்காங்கன்னா எல்லாத்த பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பொறுத்து இருந்து. ப்ரோ அந்த ஏகே நியூஸுக்கு உண்மையா பொய்யா? நீங்க தானே பொய்யின்னு போட்டிருந்தீங்க. இல்ல ப்ரோ, 110% அது உண்மை இல்லை ப்ரோ, கார்த்திக் ரவிவர்மன் ட்வீட் போடும் போது எல்லாரும் உண்மை நினைச்சுக்கிறீங்க, 110% அது உண்மை இல்லை என்பது என்னோட, நான் என்னோட ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும்,
பிரசாந்த் நீல் அண்ட் ஏகே கம்மிங் டுகெதர் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹேப்பனிங் நாட் ஃபார் நவ் அபிஷேக் ஒன் மோர் திங் அபிஷேக் ப்ரோ மாவீரன் ப்ரோமோஷன் தூஃபான் தூஃபான் கண்டென்ட் ஓரியன்டரா சத்தியம்ல எல்லாம் பேனர் வச்சிருந்தீங்க அது ரொம்ப இன்னோவேட்டிவ் ஆமா 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 थैंक यू थैंक यू கோட்டுக்கு மூவி ஒரே ஒரு பதில் மட்டும் தரேன். நம்மள எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு வெறி குண்டர விஜய் ஃபேன் தான் அர்ச்சனா மேம், சரிங்களா? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், சோ இந்த படத்துக்கு எது பெஸ்டோ அதை கண்டிப்பான முறையில அவங்க செய்வாங்க. அதுக்கான நான் சும்மா இப்போ மோஸ்தூத்திக்கெலாம் சொல்லலை, நஜமாகவே அவங்க வந்து விஜய் சாரை வந்து ஒரு ஆக்டர் நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன், அவங்களுக்கு வந்து விஜய் சாரோட விஜய் சார்னாலே அவங்களுக்கு ஒரு பூரிப்பு, விஜய் சார்னாலே அவங்களுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டம். அதனால் பயங்கரமாக ஓனர்ஷிப் எடுத்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயங்களை செய்வாங்க. அது நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரோ அபிஷேக் ப்ரோ, அதெல்லாம் இப்ப இந்த ஆடியோ லான்ச் வந்து இல்லைன்னு கார்த்திக் சொல்லிட்டு இருந்தாரு, ப்ரமோஷன் ஏதாவது வைக்கிறீங்களா இல்ல எதுவுமே ஒன்லி இன்டர்வியூஸ் தானே? ஐயோ பிரதர், இது நான் இப்ப எதுவுமே திறக்க முடியாது. இல்ல பிரதர், இசை வெளியீட்டு விழா மட்டும்தான் கையில இருக்கு, பாப்போம் பிரதர் பொறுத்து. சூப்பர் சூப்பர் ப்ரோ, இப்போ கொஞ்சம் எர்லி தான், இந்த ரன் டைம் பத்தி தான் கொஞ்சம் வரி கூட தான் கேப்பீங்க, படை எப்படி இருக்குன்னு அவட்டி கேப்பீங்க, அவர்ட்டே அவர் படை எப்படின்னு கேப்பீங்க. இல்ல இல்ல, சில டவுட்லாம் கேட்டுக்கலாம், அதாவது ஒரு நார்மல் கமர்ஷியல் படமா இருந்தா அதுக்கும் அதுக்கும் வந்து அவர் வந்து என்ன படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பாரு. எத்தனை இன்டர்வியூல எத்தனை இன்டர்வியூ எல்லாம் பாக்கணும். நீங்க வந்துட்டு லலிதா கூட்டு வந்தீங்க, நாங்க என்ன படம் எப்படி இருக்குன்னா கேட்டோம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார்ல, அதே மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்கல்ல. ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய நடக்கும் பிரதர், இந்த படம் அப்படிப்பட்ட படம் இதான் அதிசயம் சொல்லிட்டு போனாரு நீங்க. அதுக்கு அதான் பிரதர், ரிலீஸ்க்கு அப்புறம் தான் கரெக்ட்டா இருக்கும் இல்ல, ஏனா எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டி இல்ல. லலித் சார் வந்துட்டு லியோ சக்சஸ்க்கு அப்புறம், ஆமாங்க ரிலீஸ் சக்சஸ் மீட் வச்சோம், என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியன் என்கிட்ட கிட்ட சண்டைக்கு வந்தாரு, நாங்க திரும்ப சண்டை போட்டோம். மிகப்பெரிய வார் நடந்தது, அதெல்லாம் பண்ணமா இல்லையா? டேய் என்னடா வாரா, டேய் உனக்கு வாரிசாங்க இதெல்லாம் போல, என்னடா பண்ண அவரை, அவர் எங்களை திட்டி நாங்க அவளை திட்டி மாத்தி மாத்தி சண்டை வந்து தலைவர் பதவியில அவரு அது எட்டு மணிக்கு தந்தி டிவி கூப்பிட்டு எல்லாம் பேட்டி கொடுத்தாரு காலையில. அப்புறம் பதவி ராஜினாமா பண்ணாரு அவரு, அந்த டைம்ல பண்ணாருக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்த. அபிஷேக் ப்ரோ, இந்த படத்துல நிறைய கேமியோஸ் பண்றாங்க அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு, வை கேமியோஸ் ஆர் ரிக்வயர்ட் இன் திஸ் ஃபிலிம் ப்ரோ? அதாவது இல்ல எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது, ஆனா நீங்க லாஜிக் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லாஜிக்காவே நான் ஒண்ணு சொல்றேனே, இப்போ வந்து விபி சாரோட படங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும், அது அதுக்கான ஒரு 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 மோட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ்ல கதை சொல்ல, அதாவது ஹோல் ஸ்டோரியவே கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு, அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டேரக்டர் தான் வெங்கட் பிரபு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் வந்து இது பெஸ்ட்டாக வந்துருமாங்கிறது எங்களோட ஃபியர், அதனால தான் உங்களை நீங்கள் கிடைக்க மாட்டீங்க ப்ரோ. இப்போதான் கிடைக்கிங்க, எப்பவுமே இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது தானே பிரதர், அது எல்லா படத்துக்கும் இருக்கிறது தானே. நம்ம நம்மளும் பைரவாலாம் தாண்டி தான் வந்திருக்கோம், ஸோ நமக்கு தெரியும்ல நல்ல கண்டென்ட் கொடுத்துருணும் தளபதி, நம்ம அதை என்ஜாய் பண்ணிடணுன்றது நம்ம அடிப்படை. பைரவாலாம் பைரவால் நல்ல கண்டென்ட் நாங்களே நம்பல பொறுத்து இருந்து பாப்போம்.
எடுக்கக்கூடிய சில ஜான்ரா படங்களை பார்த்து வளர்ந்த ஆளுன்றதுனால அவருக்கு ஜென்ரலாகவே புதுசாக இப்போ நீ எந்த ஃபில்மோகிராஃபி ஆஃப் எனி டிரெக்டர் எடுத்தாலும் அவங்க ஸ்ட்ராங் ஜோனில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மால் வந்து திடீர்னு போய் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டெஸ்டினேஷன் கான் ராங் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம்னு கோவா பண்ணுவார், ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுவார், சரோஜாவுமே பார்த்தோன்னா யூனோ ஆர்டினரி மென் புட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அது ஒரு ரேன்சம் பேஸ்ட் ஃபிலிம் தான். ஒரு ஒரு பிரியாணி எடுத்துக்கிட்டானா அது ஒரு ஜோனில் இருக்கும். மாஸ் ஹீட் ரைட் ஹாரர் லிட்டில் பிட் ஆஃப் ஹாரர் கீக்கி ஹாரர் ஸோ ஸ்பூக்கியாக அதை ஒன்று பண்ணணும்னு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஜான்ரா ட்ரை பண்ணிட்டே இருப்பார். என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ஸ் மாநாடு டேர்ன்ட் அவுட் டு பி ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அந்த எலிமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ண அந்த எலிமெண்ட் கம்பைன்ட் வித் அ ஸ்டார் பவர் லைக் விஜய்னு நீ எடுத்து பாரு. இப்போ மாநாடே வந்து சொல்லாமல் ஐ மாநாடு வாஸ் பிச்ட் டு ஏகே சூன் ஆஃப்டர் மங்காத்தா. ஸோ அதனால வந்து விபி சார் வந்து ஒரு ஐடியா நாட் அழகாக மைண்டில் வச்சுட்டு அதை இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஹில் கீப் பல்பிங் இட். ஸோ கோட்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு 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 கதைக்களம் தான். அண்டு அதெல்லாம் வந்து ஷுவர் ஷார்ட்டாக அடிக்கணுன்றது வந்து பெரிய ஒழிச்சு மறைச்சு பேசிக்கிட்டே முன்னாடி ரஜினிக்கு சொன்ன கதை தானே. இல்லை இது தலைவருக்கு சொன்ன இது 100% இது தலைவர் சொன்ன கதை கிடையாது. தலைவருக்கு சொன்ன கதை வேற. அந்த கதை வந்து இப்ப சும்மா ரஜினி தனுஷ் அப்படின்ற ஐடியா சொன்ன கதை இல்லையா? இல்ல இது கோட்டு வந்து பிரத்யேகமா வந்து தளபதிக்கு யோசிச்சதுன்னு நான் சொல்லல. அவர் ஒரு 3-4 லைன் டாப் ப்ரையாரிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இது ஓபனா தான் வச்சிருந்தார். தலைவருக்கு சொன்ன லைன் வந்து கம்ப்ளீட்டா, ஏனா இது 2 எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல அது வேற. இல்ல இல்ல அது வந்து வேற. நான் சொல்றது இது தனுஷ் ரஜினி அப்படிங்கற ஒரு காம்பினேஷன்ல முன்னாடி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி. இல்லை இல்லை அவருக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக எஸ்கேவும் அவரும் சம அது பயங்கரமாக போயிட்டுருக்கு. தனுஷ் தனியாகவே ஜெயம் ரவி தனுஷ் இவங்களாம் வந்து நல்ல ரேப்போ விபி சாரோட. ஸோ அவங்களாம் இன்னைக்காச்சும் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற ஒரு இன்ஃபேக்ட் விபி சாரும் ஜெயம் ரவி அவங்களாம் கிளாஸ் மேட்ச் மாதிரி பயங்கரமாக ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குது. அதுவுமே ரொம்ப நாளாக டாக் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் நான் ஒரு ஃபேன் பாயாக போய் சொன்னது தளபதி பண்ணிட்டு தலைவர் போகணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி சும்மா அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். வெற்றிமாறன் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா போறது பிரதர். இந்த படம் பொறுத்தவரை எங்க தொட்டாலும் இட் கிவ் அவே த பிளாட் பாயிண்ட். அது ரொம்ப ட்ரிக்கி ஃபிலிம் டு ப்ரோமோட். அதனால சார் ஹஸ் ஃபவுண்ட் அ வே டு டு இட் ப்ரோ. இது ஒரு விபி படமா இருக்குமா இல்ல விஜய் படமா இருக்குமா இல்ல ரெண்டு கலந்த மாதிரி இருக்குமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு படத்துக்கு மேத்தமேட்டிக்கலா வந்து கணக்கு போடுறதே நான் தப்புன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு பை சார்ட் டயக்ராம் போட்டு 33% விபி 17% அர்ச்சனா மேம் 18% யுவன் சங்கராஜா அப்படிலாம் ஒரு படத்தை பிரிக்கவே முடியாது. இட்ஸ் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ். அவங்க வந்து அது இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட சாபக்கேடே அதுதான். இது இன்னொரு படம்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம ஒரே மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி டைம் அ ஃபில்ம் ஹேஸ் டு பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் கோட் இஸ் அ ஃபில்ம் தட் விபி சார் ஹஸ் பீன் ஸ்பிட் பாலிங் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் தட் ஐ நோ. அதனால் கண்டிப்பான முறையில் அவருக்கு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். நான் சும்மா அவரை டிஃபெண்ட் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. ஜென்ரலாகவே எல்லோரும் நினைப்பாங்க அவர் செட்டில் தான் போய் டைலாக் எழுதுவார் அப்படின்னு. அவரோட ப்ரெப்பு ரொம்ப ஹெவி ஹெவி ப்ரெப்புனால தான் அவரோட படங்கள் பொதுவாகவே ப்ரொடக்ஷன் சைட்லேயோ ஃபினான்ஸ் சைட்லேயோ தான் டிலே இருக்குமே தவிர அவர் ஒர்க்குன்னு போனால் கரெக்டாக ஸ்டிபுலேட்டட் டைமில் கண்டென்ட் டெலிவர் பண்ணுறவர். இவ்வளோ பெரிய ஒரு மெமூத் ஃபில்ம் நான் 2-3 வாட்டி ஸ்பாட் போயிருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து இவ்வளோ குறிப்பிட்ட டயத்துக்குள்ளெல்லாம் வந்து நாட் அ லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் ஆக்சுவலி டெலிவர். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வாண்டட் டு பி இன் அ விபி ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ விபி ஃபிலிம். கார்த்திக் ரவிவர்மன் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த விபிலையும் வி இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு இந்த இவர் விபியோட அந்த ஃப்ரெண்ட் ஜோன் காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ காமெடிலாம் நல்லா வந்திருக்காப்போ படத்தில்
அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் கிவன் ப்ரோ. ஆக்சுவலாக கட் சொன்னதுக்கு அப்புறம் மற்ற படங்கள்ல காமெடி இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ரோலிங்லயே அவெல்லாம் நிறைய இடங்கள் இல்ல சிரிப்பெல்லாம் அடக்க முடியாம நிறைய டேக் போனக்கு அதெல்லாம் இருக்கு சொல்லுவார். எல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லுவார். போஸ்ட் கிரெடிட் அதுவும் இருக்குல்ல வழக்கம் போல மங்கப்பா அதெல்லாம் வச்சிருப்பாங்க. பாருங்க பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் இவங்க எல்லாம் வந்துட்டு உண்மையாவே படத்துக்கு நீட் இருக்கனால வந்தாங்களா இல்ல என்ன காரணம்? பிரதர் நீங்க அந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு திரும்ப கேட்டுக்கோங்களேன். அவங்க எல்லாம் வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற சீசன்ட் ஆக்டர்ஸ். நீட் இல்லாம நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு கதையை பிச் பண்றீங்கன்னா வருவாங்களா? நீடே இல்லாம ஒருத்தர போய் நம்ம பிச் பண்ணி கூட்டிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாச்சு வெளியே தெரியும் இந்த ரோலுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா ரீசென்ட் இயர்ஸ்ல விஜய் பிலிம்ல இவங்க இவங்க நடிக்கிறாங்க, இவங்க என்ன நடிக்கிறாங்கன்னே தெரியாத ஒரு பிலிம்னா அது கூட்டுதான். இன்னி வரைக்கும் நீங்க 100 வருஷமா சினிமா நடந்துட்டு இருக்கு, யாருமே போய் ஒருத்தனை செஞ்சு விடலாம் இல்ல சுமாரா ஒரு படம் எடுக்கலாம்னு யாருமே கிளம்பலைங்க. எல்லாருமே வித் பியூர் இன்டென்ட். நம்ம இவ்வளவு அஜித் விஜய் ரைவல்ரி பேசினாலும் இவங்க ரெண்டு பேருமே டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இந்த ரைவல்ரி அட் ஆல் பியாண்ட் அ பாயிண்ட். இருந்துச்சு ஒரு டயத்துல சூப்பரா இருந்துச்சு, நானும் ஸ்கூல் டேஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் ஓகே. பட் இப்பெல்லாம் ஐ திங்க் நம்ம வேற 2024ல இன்னும் வேற சில கேம் பிளான்ஸ்ல இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலீஃப் என்னன்னா, the day we came to know Vijay sir is doing this story from VP's story bank, we were all excited. We were like, இன்னொரு கேக்குறாங்க, இன்னொரு தளபதி said yes to this. ப்ரோ இன்னொரு விஷயம் கேக்குறாங்க, படத்தை பத்தி இல்ல, இது OTT எப்படி சைன் பண்ணிருக்காங்க, ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ் அந்த இது எப்படி இருக்கும், 4 வீக்ஸ் சைன் பண்ணிருக்காங்க அப்படினு கேக்குறாங்க. அதோட டெட்லைன்ஸ்லாம் வந்து இன்னும் முடிவு ஆகலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, இன்னும் கிளாரிட்டி இல்லை. அது தெரிஞ்ச மாதிரி கார்த்திக் ரவிவர்மன் பேசுவான், அப்போ இன்னொரு நாள் ஸ்பேசஸ்ல அதை கேட்டுக்கோம். ஓகே, அடுத்த அப்டேட் போறோம். செலிபிரிட்டி சாங்கா இல்ல ட்ரைலரா? செலிபிரிட்டி செய்வோம் பாருங்க ப்ரோ, வரும் பாருங்க. வேட்டைக்காரன் வேட்டையாடுறாருக்கடா கார்த்தி, கூடிய சீக்கிரம் கிட்னியை பிடிங்கி டெம்போ டிரைவர்ல ஏத்திரி வர போல. நானும் பல்ல கடிச்சிட்டு ஐயோ ராமா. சீக்கிரம் இது இது மட்டும் லாஸ்ட்டு. எனக்கு இந்த சரி சொல்ல முடியுமான்னு தெரில, பட் இந்த ரன் டைம்ல முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை என்ன? அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணுவாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க? எல்லாரும் சூப்பராக இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நியூலி மேரிட், ஜாலியா இருக்கீங்களா? எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு, அற்புதம். என்ன பிரதர் நியூலி மேரிட்னாரு, இங்க வந்து பேசிட்டு இருக்காருன்னு ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூன்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் சூப்பராக இருந்து வேணும்ட்டே அது மேலே வன்மம் கக்குனாதான் அதுக்கு பேர் நெகட்டிவ் ரிவ்யூ. சூப்பராக இருக்குன்னு அவன் நினைக்கிற படத்துக்கு நீ வன்மத்தை கக்கிருக்கன்னு அவன் நினைச்சா இல்லை, அவன் நினைச்சா அது அவனோட முக்கியத்தனமே தவிர அது நெகட்டிவ் ரிவ்யூ. எல்லாரும் சொல்ற படத்துக்கு ரிவ்யூவே கொடுக்காம போனா இது என்ன புது ஒரு ஜப்பான் படத்துக்கு ரிவ்யூவே கொடுக்கல நீங்க? நான் எனக்கு இந்த ஜப்பானை பிடிச்சிட்டு எவ்வளோ நாள் தொங்குவீங்க தெரில. நான் எவ்வளோ படத்துக்கு ரிவ்யூ கொடுக்காம இருந்திருக்கேன். ஜப்பான் வந்து நான் திரும்பவும் வந்து இப்போ என்ன உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிட்டா அந்த படம் அல்டிமேட்டாக ஆயிருமா என்னங்க? ஏன் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதை விடுங்க, அதை விடுங்க ப்ரோ. நீங்கள் கார்த்தி ப்ரோ ஏன் மேரேஜ் கூப்பிடவில்லையாம்ல? அந்த முன்னா நாயை 3 வாட்டி கால் பண்ணேன் ப்ரோ. அவன் வந்து எப்பவுமே என்ன தெரியுமா ப்ரோ, அவன் வந்து ஒரு பகல் டயத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்காத திறனாய் மாதிரி ஒரு அப்படியே அப்படியே ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான், தெரு தெருவாக நடப்பான். எங்கள் ஆஃபீஸ் வருவான், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஆஃபீஸ் இருக்குது,
அப்புறம் காஃபி சாஸ்திரால இருப்பான், அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ரொட்டீன், ஒரு செட் பேட்டர்ன் இருக்கு. அன்னியன்ல வர சார்லி மாதிரி அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவனுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து அவன் ஃபோன் பண்ணால் அவர் லாடு எடுக்க மாட்டார். அவர் மூணு நாலு வாட்டி ஃபோன் பண்ணி நாய் வரல. ஆனால் என் லவ் ப்ரோ அவன், அதனால அவனை என்ன பண்ணல. மூணு நாள் மூணு டைம் ஃபோன் பண்ணானே, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வந்து கஸ்டமரி, அது வந்து யாருக்கு வேணால் அனுப்பலாம். நண்பனுக்கு ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும், மச்சான் வந்துடுறான்னு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாது நாயெல்லாம் வந்து. ஸோ கடவுளே, சரி விடுங்க, மகிழ்ச்சி பிரதர், ரொம்ப சந்தோஷம். கங்கோவை பத்தி நீ கொடுத்த இன்டர்வியூ தான் பயங்கர வைரல் ஆயி, அதுக்கப்புறம் தான் ஃபயர் பத்திக்குச்சு. ஆமா ஆமா, இன்னைக்கு காலையில கங்குவா பத்தி, சூர்யா அவர்களை பத்தி. கங்குவா இல்ல, கங்குவா என்ன, கங்குவா ஒன் ஆஃப் த ரிலீசஸ் தான். இல்ல ப்ரோ, அக்கல கோவம் என்னன்னா, நீங்க ஏஜிஎஸ்ல ப்ரோமோஷன் ஹெட்டா வர்க் பண்ணிட்டு நீங்க வந்து கோட்டு. பிரதர், நான் ஏஜிஎஸ்ல ஏஜிஎஸ்ல ப்ரோமோஷன் ஹெட் அப்படினு ஒரு ஸ்பாட்டே கிடையாது பிரதர், அது இன்னவுஸ் தான் ப்ரோமோஷன். ஆனா நீங்க கோட்ட பத்தி நிறைய பேசாம கங்குவா பத்தி பேசறதா, சூர்யா பிறந்தநாள் கூப்பிட்டுருக்காங்க, அங்க போய் நீங்க கோட்ட பத்தி பேசுவீங்களா பிரதர்? சூர்யா பிறந்தநாள் ஸ்பெஷல் பிரதர், அங்க போயிட்டு சம்பந்தமே இல்லாம கோட்ட பத்தி. அப்படி இல்ல ப்ரோ, ஆனா வந்து நீங்க ஒரு ட்விட்டாவோ ட்விட்டர் மூலமாவோ இல்லனா ஏதாவது ஸ்பேसेस மூலமாவோ நீங்க சொல்லிரலாம். இல்ல இல்ல பிரதர், அதான் திரும்பவும் சொல்றேன், அந்த படத்தை பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. சில ஒரு ஒரு படத்துக்கு ஒரு டோன் இருக்கு பிரதர், இந்த படம் பொறுத்தவரை அது இப்படிதான் வரணும். ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், அதையும் கெடுக்கிறீங்க. அது வரும்போது வெடிக்கட்டுமே, அது நம்ம முன்னாடியே எல்லா சகல இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர இன்ஃபார்ம்டா நம்ம. ஏன்னா வி ஆர் சோ டியூன்டு டு தி ஹேபிட் ஆஃப் கெட்டிங் அப்டேட்ஸ், ரெகுலராக பார்த்து பார்த்து பழகிட்டோம். இப்போ நீங்கள் வந்து அதுக்காக மூவி பஃப்ல வந்து கோட் ஸ்னீக் பீக் போட முடியுமா? ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு பிரதர், அதை அதை வெயிட் பண்ணி பாருங்க, அது நடக்கும் போது கரெக்டாக நடக்கும். இல்லை, தேங்க்ஸ் அபிஷேக் ப்ரோ, இந்த இன்டர்வியூ நீங்கள் ஸ்பேஸில் இப்போ பேசினது கிவ் யூ எங்களுக்கு ஒரு ஹை கொடுத்துச்சு. ஸோ தேங்க்ஸ் 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 தேங்க்யூ 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 தேங்க்யூ. இல்லை அது சும்மா இல்லை இல்லை, நம்ம ரொம்ப ஒரு யார் யாரெல்லாம் பார்த்து சினிமாவுக்கு வந்தோமோ அவங்களோட நமக்கு காலத்தில் ஏதோ ஒரு 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 சூழலில் நம்ம அவங்களோட வேலை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது, அவங்கள வேடிக்கை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட படம் வரும்பொழுது அது இன்னும் இன்னும் ஒரு 200% தான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ இயக்குனர், இவ்வளோ படங்களை இயக்கியிருக்காரு, இவ்வளோ ஹீரோஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு, இன்றைக்குமே வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு டேரிங்காக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாருன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு சினர்ஜி, அப்படி ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் ஆயிருச்சு, அது படத்தில் கன்வே ஆச்சுன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட போகிறோம் தானே. ஸோ அதனால் டெஃபினட்டாக டு ஆல் த விஜய் ஃபேன்ஸ், யூனோ, அண்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி அந்த படத்துக்கு மேலே நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே சொல்ல வருது இதுதான். எவ்ரி டைம் விஜய் ஃபிலிம் கம்ஸ், அதோட சைஸ் மெமோ சைஸ் நமக்கு தெரியும். கோட்டு பொறுத்தவரை ஆஹா, இப்படி ஒரு களத்தில் நம்மளால் பார்த்துட்டோண்டான்ற ஒரு ஒரு திருப்தி அடிப்படையிலேயே எல்லாருக்கும் இருக்கும். அது அது என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நான் விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஹேட்டர்ஸ், நியூட்ரல் ஃபேன்ஸ்னு இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கோம்ல, இட்வில் பி அ ஃபன் ஃபிலிம் வித் அ லார்ஜர் பர்பஸ். அண்ட் இட்ஸ் விஜய் சாரை வந்து நீங்கள் இந்த மீட்டரில், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மீட்டரில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு சூப்பரான டீம் ஒர்க் பண்ணுது. அவர் ஜாக் ப்ரோவோட அவர் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கார். அவங்க நிறைய படங்களை பார்த்துட்டாங்க, ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தே ஆல்சோ ப்ரொடியூஸ் கான்டென்ட் ஃபார் விஜய். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபார் எவ்ரிபடி. அதனால் எல்லோரும் நிம்மதியாக தூங்கலாம், அது கவலையே இல்லை. ஒரு ஒரு பாட்டுலாம் ஒரு படத்தோட ஃபேட்டை நிர்ணயம் பண்ணாது. அண்ட் இப்போ ஹிந்தியில் கேட்கும் போது அந்த நிஜமாகவே ஹிந்தியில் ஐ திங்க் என்னமோ அந்த மூடுக்கு போட்ட பாட்டு மாதிரியே இருந்துச்சு, சும்மா சொல்லணும்னு சொல்லலை, நிஜமாகவே அப்படி இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது. அபிஷேக், ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சரி ஓகே, இது இந்த பிக் பாஸ் வந்து அது வந்து ஸ்கிரிப்டடா இல்லைன்னா? ஐயோ அம்மா கர்த்தாவே, கேட்கலாமா வேணாம்? அது இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர், ஒரு நீங்க பாக்குற கண்டென்ட் இன்னைக்கு எடிட் டேபிள்ல போட்டு அதை வேற மாதிரி கட் பண்ணி அதுக்கு ஒரு பின்னணி இசை போடுறாங்களே அப்பவே அது ஸ்கிரிப்டட் தான். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் உள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது காதில் வந்து இவனோட போய் சண்டை போடு, அவன் சட்டையை கிளி, இவனை ஏற்றி விடுன்னா யாரும் சொல்ல முடியாது. நிஜமாகவே மொபைல் ஃபோன்ஸும் கிடையாது, நாங்களே கழுவி நாங்களே சாப்பிட்டு நாங்களே தான் எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஸ்கிரிப்டட் எஸ், ஆன் அன் எடிட் டேபிள் நாட் இன்சைட். அண்ட் ஒரு ஒரே இடத்துல ஒரு 10 பேர் அடப்பட்டு உயிர் நண்பர்களாக இருந்தாலுமே
இல்லை தெரியாத ஆட்களாக இருந்தாலுமே டாஸ்க்குன்னு வரும்போது ஒரு பிஹேவியர் வரும், அது ரிலேட்டடாக சில கான்ஃப்ளிக்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் சப்கான்ஷியஸாக இன்னைக்கு நான் வந்து ப்ரோமோவில் வரேனா, வீக்கெண்டு கமல் சார் என்னை பற்றி பேசுவாரா, எதெல்லாம் வந்து இவங்க பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க, எதுக்கெல்லாம் எனக்கு ஓட்டு கிடைக்குது, எதனால் நான் வெளில அனுப்பப்படுறேன் இப்படின்னு அவங்கவுங்க ஒரு புரிதலில் ஓடிட்டு இருப்பாங்க செம்மறியாடு மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் யூ டென் டு ஓவர் டூ திங்ஸ், சம்டைம்ஸ் யூ லைக் ரொம்பவும் அமைதியாக இருந்தால் வெளியே தூக்கி போட்டுருவானுங்க, சண்டையை ரிசால்வ் பண்ணாலும் வெளியே தூக்கி போடுவானுங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் இல்லை. ஸோ வி டோன்ட் ரியலி நோ. இந்த யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதுதான் இப்போ இன்னும் இருக்கா? ஆமாம் பிரதர், ஏன் க்ளோஸ் பண்ணிடலாமா? அதான் பிரதர் போயிட்டு இருக்கு பிரதர், யூடியூப் பெருசாக ப்ரையாரிட்டியில் இல்லை போயிட்டு. அதை விட நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறீங்களா, அது என்னாச்சு? ஆமாம் பிரதர், அதுவும் பிரதர், அதுவும் நீங்கள் இப்போ கேட்குற அப்டேட் கேட்குற அளவுக்கு பெரிய படம் இல்லைன்றதுனால அது வரும்போது பார்த்துட்டு சொல்லுங்கள் பிரதர் எப்படி இருக்குன்னு. வேலைகள் போயிட்டுருக்கு, வரும்போது பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை அந்த கதையை பற்றி காத்தியா நான் அடிக்கடி சொல்லுவார், ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லுவார். அது அதுதானே ஜிவி ஜிவி தானே பண்ணுறாரு அந்த படத்தை, ஜிவி தானே பண்ணுறாரு. இல்லை பிரதர், ஜிவி பண்ணுறது வேற, அது வேற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டின்ட்டுக்காக பண்ணது, அது ஒரு ஸ்டார்டான ஒரு பிராண்டு, ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்புக்காக பண்ண அனௌன்ஸ் பண்ணிட்டு. என்னோட நான் பண்ணுற படம் பேர் ஜாம் ஜாம், அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம் ஆல் டுகெதர். மகிழ்ச்சி பொதுவாக எத்தனை மணிக்கு எத்தனை சொல்லுங்க விஜய் அவரை பார்த்தாலோ இல்லை எங்களை பார்த்தா எங்கள் சார்பு ஒரு லவ் யூ சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த படம் ஆரம்ப டைட்டில் இருந்தே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான் இருந்துச்சு. இப்போ நான் பொதுவாக டைட்டிலே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரீசெண்டாக லியோ வாரிசு சின்ன சின்ன டைட்டில் இருந்து இது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், டைட்டில் இருந்தே வந்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருந்தது எல்லாமே வந்துட்டு. ஓகே ஃபைனல் அவுட் புட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட வந்துட்டு பயங்கரமாக வச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ஹாப்பி தான். டெஃபினட்டாக பிரதர், பட் நான் நம்மளும் ஒரு புரிதலோடு இருக்கணும், நம்மளும் அதே மாதிரி அப்படியே விரலை வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு பஞ்சிட்டலாக பேசிக்கிட்டு. இது அந்த விஜய் இல்லை, இது ஒரு வேறு விஜய். இதையும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கணும், ஏன்னா அவர் வந்து ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஸ்டாண்ட் அஸ் அ டெஸ்டிமோனி டு ஹவு டேலண்டட் இஸ். ஒன்றே ஒன்று சார்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, மகா நடிகண்டாடி, எப்பேற்பட்ட நடிகர்ரா, என்ன கிளாஸ் ஆஃப் அ பர்ஃபார்மர்ரா, என்னம்மா நடிக்கிறாரா அப்படின்னு சார் ரொம்ப சந்தோஷமா பேசும்போது அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. யார்ட்ட யாரு புரியல சொன்னாரா? இல்லை ஜி, ஜென்ரலாக நம்ம இப்போ முன்னாடியே ஏர்முருகதாஸ்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருப்பார்ல. நம்ம சி பொதுவாக நம்ம மெயின் ஸ்ட்ரீம் படங்களில் ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம்ஸ் அந்த பெரிய ஹீரோஸோட நடிப்பை நம்ம பொதுவாகவே பெருசாக எடுத்து பேச மாட்டோம். இந்த படத்தில் ஒரு நடிகன் விஜய் பார்ப்பீங்க. அது விபி சொன்னாரா? விபி சார், விபி ஏகே காம்போ வருமா? இப்போ அசர்பைஜான் சம்பவம் சம சம்பவம், ஐயோ இதை நான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சொல்கிறதுக்கு. சார் நாளைக்கு திட்டு வரான்னு தெரியல. சொல்லு, பரவாயில்ல சொல்லுங்க, நீ அவுத்துட்டு வருவேன் நாளைக்கு. சார் இப்படி நீங்கள் வந்து 110% இல்லைங்கிறீங்க, இதுக்கு வந்துட்டு எக்ஸைட்டாக அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை, இது பாடலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கோட்டில் ஏகே கேமியோ இருக்கும் போலையே. நேர்லடி உங்கூட படம் பண்ணணும்னா உடம்பு குறைக்கணும்ல, வேற மாதிரி ரெடி ஆகணும்டா தக்காளி அப்படின்னு ரொம்ப அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. தளபதியும் அஜித் சாரும் ஃபோனில் பேசிக்கிட்டது, அது தகவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நியூஸாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. தே வி ஸ்போக் ஓவர் த ஃபோன், விபி சார் தான் கனெக்ட் பண்ணார். ஸோ யா ரொம்ப விசாரிச்சுக்கிட்டாங்க ஈச் சார், ஸோ வெரி ஹாப்பி. ப்ரோ அறிவு ஒரு சாங் எழுதியிருக்காரா, திருக்குறள் அறிவு? நல்லா இருக்கீங்களா ப்ரோ, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? இல்லைங்க, அடுத்து எத்தனை இந்த ரெண்டு பாட்டு இருக்குதா, எப்போ வரும்? அடுத்த மாதம் படமே ரிலீஸ் ஆக போகுது, அது வரைக்கும் தான் ஒன்னே வைப்பாங்க, அதுக்கப்புறம் யார் கேட்க போறோம் மட்டும் கூட்டம். அதனாலதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு, அது வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, அது திரிஷா இருக்காங்க அந்த பாட்டுல, அது வரப்போகுது. அதாவது அரசல பொருட்களா அந்த வலைபேச்சு சொல்றது இன்னொரு பாட்டு இருக்கா, நாலாவது பாட்டு, அதெல்லாம் வலைபேச்சு சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் அமைச்சான்
சொல்லி முடிச்சிட்டாங்க. அது உண்மையான கன்ஃபார்ம் தான் பண்றாங்க உங்ககிட்ட. நீ ஈஸியா பழி அவங்க மேல போட்டுக்கலாம் நாளைக்கு யாரா ஒண்ணு சார். அதான் வலைபேச்சு 15 நாள் முடி சொல்லிட்டாங்க சார். சும்மா போங்க சார். வலைபேச்சுல எப்படி கரெக்டா இன்ஃபோல எடுக்கிறாங்க எல்லா டீம்ல ஒரு ஆள் இருக்கிறாங்களா கரெக்ட் நம்புறீங்களா? கரெக்ட் சில விஷயம் நம்புற மாதிரி இருக்கு. இந்த ஸ்பார்க் சாங் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்பார்க்னு ஒரு சாங் வருதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு 30-25 வருஷமா வந்து ஜேர்னலிஸ்டா பணிபுரியிற ஆட்கள் அவங்களோட இப்ப வேலை பாக்குறவங்களோட அப்பாக்கள் எல்லாம் அவங்களோட வேலை பார்த்திருப்பாங்க. சோ இது ரொம்ப இப்போ சினிமா பயணிக்கும் உடைக்கலாம். அபிஷேக்குங்க, அபிஷேக்கு அடுத்த பாட்டோட டைட்டிலே தெரியும், ஆனா சொல்ல மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஆனா வலைபெஞ்சு சொல்லிடுவாங்க தானே. இல்ல பிரதர், அதான் எப்பவுமே ஒரு படத்தோட அவங்க ஒரு ரிலீஸ் ஒர்க் பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் பண்றத நம்ம கில் பண்ண கூடாது. நான் இன்ஃபேக்ட் விடுதலை டைட்டில் பிரேக் பண்ணதே நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் லேட்டரா. அதனால வந்து இந்த பிரேக்கிங்ல பெருசா எக்ஸைட்மெண்ட் இருக்க கூடாதுன்னு தோணுது. ரெண்டு பாட்டு இருக்கா என்ன, எத்தனை பாட்டு இருக்குது? பிஜிஎம் எல்லாம் தனித்தனியா இருக்கா? ஏன்னா ஆடியலஞ்சு இல்லங்கிறது ஆயிடுச்சு, தனித்தனியா பாட்டு. இல்ல பிரதர், இந்த இந்த படம் பொறுத்தவரை நான் திரும்பவும் சொல்றேன், அப்டேட் ரிலேட்டடா எதுவும் என்கிட்ட எதிர்பார்த்துறாதீங்க. நீங்க கார்த்திக் கூட சோர்ஸ் பண்ணி சொல்லிடுவான், நான் பேசக்கூடாது பிரதர். சொல்லக்கூடாதுன்னு இருக்குங்களா? அதனால ஆமா பிரதர், அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம எப்படி பிரதர் சொல்ல முடியும்? அது தப்பு இல்ல, அபிஷியலா வரும்போது தான் அதோட. ஓகே, நீங்க வர்க் பண்றதுனால சொல்லக்கூடாது. ஒர்க் பண்றோம் பண்ணலன்றதெல்லாம் தாண்டி பிரதர், நான் அவரோட நலம் விரும்பியா இருக்கும் பொழுதே நம்ம அது அது அதைதான் சொல்றேன். நான் ரொம்ப நாளாவே இந்த பிரேக்கிங் ஸ்பேஸ்க்குள்ள போ இல்ல. அது ஏன்னா பல டைரக்டர்ஸோட எக்ஸைட்மெண்ட்டை அது கில் பண்ணிடுவது, அது அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்டேட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு படம் ரிலேட்டடாக அப்டேட்ஸ், ஷூட்டிங் அப்டேட்ஸ் சொல்லலாம், சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ வீரதீர சூரனில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரோலில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட் நடிக்கிறாரு. அதை இப்போ நம்ம சொல்கிறது வந்து லிவிங் லெஜெண்டோட முடிச்சுக்கணும் அவ்வளோதான். நடிக்கிறது எல்லாருமே தெரியும். இல்லை அது இல்லை, வேற எனக்கு தெரிஞ்ச தகவல் வேற ஒரு, அதான் சொல்றேன், அது சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அதோட விட்டுறணும், ஐ சூப்பர் மேட்டரா இருக்கே அப்படின்னு விட்டுறணும். அவர் இதுதான் இது வரைக்கும் அவர் நடிச்சதும் கிடையாது, அது அதோட பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல போட்டு நம்ம நான் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டின் பதில் சொல்லல பாத்தீங்களா, விபிஏகே காம்போ வருமா இல்லையான்னு? இல்ல அதான் பிரதர், கண்டிப்பா வரும். நாட் இந்த கண்டிப்பா வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும். அவங்க திரும்ப பயங்கர ஒரு எனர்ஜில தான் மீட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா வரும். அபிஷேக் ப்ரோ, தக் லைஃப் பத்தி அப்டேட் இருக்கா? இல்லை பிரதர், தக் லைஃப் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஃபோர் எஸ்டி அது வேற படம், இப்போ ஆஃப்டர் எஸ்டி அது வேற படமாக மாறி இருக்கு. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒரு செக்கச்சி வந்த வானம் இன்டு த பவர் 10 மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். தக் லைஃபுக்கு அப்புறம் எஸ்டிஆர் என்ன படம் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ எஸ்டிஆர் 48 வந்து இளையராஜா பயோபிக் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கு போகிறதா தகவல். அவர் வந்து அந்த டைனோசர் டைரக்டர் கதையும் கேட்டிருக்காரு, ஜூடோட கதையும் கேட்டிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் குவிக்கி ஒன்று பண்ணணும்னு மைண்டில் வச்சுருக்காரு, பிஃபோர் எஸ்டிஆர் 48, ஐ மீன் பிஃபோர் தேசிங்கோட படம். ஸோ அதனால் இது முடிச்சுட்டு அவர் ஒன் ஃபில்ம் அட் அ டைம் ஜோனில் தான் இருக்கார் இப்போது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஹீஸ் டேக்கிங் பிக் எஃபர்ட்ஸ் டு மேக் ஷுர் தட் தேசிங் பெரிசாமி ஃபிலிம் கோஸ் ஆன் ஃப்ளோர்ஸ். அதுக்கு தான் இப்போ வேலை பண்ணுறேன். கன்ஃபார்மாக ஏகே பிரசாந்த் நீங்கள் கிடையாதா? இல்ல பிரதர், எனக்கு இன்னும் ஊரே ட்வீட் போட்டு இருக்கு, ஒண்ணுமே நம்ப முடியல. இல்ல அதான் பிரதர், எப்பவுமே ட்விட்டர் பொறுத்தவரை எங்க எல்லாருக்கும் ஒரு உள்ளங்கை அறிவிப்பு இருக்கும். அப்புறம் நடக்கலன்னா நடக்கலன்னு சொல்லி போன்றோம். போயிடாதீங்க சார், கார்த்திக் ரவிவர்மன் ப்ரோ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்லயே ப்ரோ. ஆமா அபிஷேக் ராஜ் ப்ரோ, இல்ல ஒருத்தங்க நானும் மறந்துட்டேன். ஏங்க அவன் அடுத்த படம் வெங்கட் போகு இருக்கும்னு சொல்றது அவக்காக்கு பேசுறாங்க, விபியோட ஃபேன் பாயா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். இது தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்டுக்கிறேன். பிரசாந்த் நீல் ஏகே நீ சொல்லு, என்ன கதை சொல்லு, என்ன மேட்ரு, என்ன கதை சொல்லு. அது அது ஒரு வருஷமா, சரி ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வருஷமா பேசுறியா அதை பத்தி, அது நீ சொல்லு இல்லைன்னு சொல்லு. சம்பந்தமே கிடையாது. இல்ல இல்ல, ஏகேக்கும் ஏகேக்கும் பிரசாந்த் நெடுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் யாரு இவர் யாரு தனிப்பட்ட முறையில தே ஹேட் டிஸ்கஷன்ஸ், தே லைக் ஈச் அதர், தே ஹேவ் சம் காமன் இன்ட்ரெஸ்ட்ஸ். ஃபிலிமுக்கான ரேடாருக்குள்ள அது இன்னும் போகல. அதெல்லாம் கிடையாது. இல்ல ஒரு வருஷமாவே இந்த பேச்சுவார்த்தை இருக்காது. ஆமா எஸ் ஆர், ஒரு வருஷமா ஏகே நீல் ஒர்க்கிங் டுகெதரா கிடையாது. கிடையாது, அவங்க பேச்சுவார்த்தை இருந்துச்சா இல்லையா?
படம் ரிலேட்டடாவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பா சொல்றீங்க? அது என்னவா இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு? இப்போ மார்க் ஆண்டனி நீங்க நினைக்கிறீங்களா ஆதிக்கு வந்து மார்க் ஆண்டனி இட்டுக்கு அப்புறம் கமிட் பண்ணாரு? கிடையவே கிடையாது. மார்க் ஆண்டனி ரிலீஸுக்கு முன்னாடியே ஏகே வந்து அடுத்த படம் ஆதிக்குன்றது அது சொல்லிட்டாரு. இப்ப அவர் அடுத்த அஜித்துக்கும் கூப்பிட்டு போன போட்டு சொல்லிட்டாரு, சன்னு ஓகே பண்ணிட்டாங்க, டைட்டில மட்டும் சொல்லியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஓகேதான். நான் மீன் பண்றது நீலோட டைம் லைன் படி I don't see Ajit Kumar happening because he has to do அது அது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்து ரெண்டு படம் ஒரு பண்ணனும், அந்த ரெண்டு படம் பண்ணி முடிச்சா தான் வரணும் டைம் லைன் சொல்றீங்க. ஓகே, அது 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 யாரு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஒரு படம் இருக்கலாம், என்டையர் படம் தள்ளி போகலாம், அதெல்லாம் இருக்கலாம். இல்ல பரபரப்பா ரெடி பண்ற துப்பாக்கி பாட்டு நல்லா இல்லன்னு ஏதோ போட்டு இருந்தாங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ப்ரோ. கொஞ்ச மாசம் முன்னாடி ஒரு யூடியூப் இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க, தங்கலான் வந்து பாரஞ்சித்தோட பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கண்டிப்பா படம் டுவர்ட்ஸ் ரிலீஸ் 10 நாள் தான் இருக்கு. இன்னும் நீங்க மேபி பாத்துருக்கலாம், இல்ல வேற எதுவும் கேள்விப்பட்டிருக்கலாம். Do you still stand by that? 100% brother. I think it is going to be a very important film for us. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. அது வந்து பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுற ஒரு படம். அதெல்லாம் தாண்டி இந்த வருஷத்தோட ஒரு மாபெரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும் பிரதர். இட் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி வாட்ச்ட் இன் தியேட்டர்ஸ். அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பான முறையில். ஏன்னா நம்ம ஜிவி சார் வந்து பொதுவாக ஒரு நீங்கள் இசையமைப்பாளரே, அவரோட எக்ஸைட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு படத்தோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஸோ அவர் அவ்வளோ விரிவாக்கம் கொடுத்துருக்காரு அந்த டிஸ்கஷனில். தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுதும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் பிரதர். ஏன்னா அது கிளைமேக்ஸ்லாம் திரும்ப போய் ஷூட் பண்ணி நிறைய செட் பீஸ்லாம் ரீஷூட் போனாங்க. பிகாஸ் மிஸ்டர் ஞானவேல் ஃபெல்ட் இட் கேன் பி பிகர் பிகர்னு அவங்க ஒன்று புஷ் பண்ணி பண்ணது தான். ஸோ பாரஞ்சித் ஒரு நல்ல நம்ம ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிராஃப்ட்ஸ்மென் வி ஹாவ். அதனால் இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் ஒரு ரொம்ப மிஸ்டிக்கலான ஒரு படம் பிரதர். ரொம்ப ரெகுலரான ஒரு பாரஞ்சித் படம் இல்லை. ரெகுலரானா ஐம் சேயிங் ஒரு 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 போராட்டம், கூட்டம், எதிர்ப்பு அந்த ஜோனில் மட்டுமே இருக்காது. இட்ஸ் எ வெரி மிஸ்டிக்கல் ஃபிலிம், நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். கேள்விப்பட்டேன். ஸோ இது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். பேட்டா அபிஷேக் ப்ரோ, பிக்ஷான் ப்ரோ, டேய் செருப்பால் அடிப்பேன் நாயே, வேலையை ப்ராஃபிட் ப்ரோ. எனக்கு ட்ரைலர் அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ, ஓடிடுறேன். டேய் கொன்றுவண்டா அவனை, இவனை கானர் பண்ணுங்க. இவனுக்கு படத்து கோட்டு பற்றி எல்லாமே இவனுக்கு தெரியும். யா ஐயா இல்லை, ஆட்டு ஆட்டு பால் மொத்தம் குடிச்சிருக்காங்க. யார் யார்? சந்தோஷ்னு இவன் நம்ம தம்பி, அந்த தம்பி அவன் அப் அண்ட் கம்மிங் டிசைனர், நிறைய ஒர்க் பண்ணிருக்கான். வந்து விஜய் கேம்ப்ல ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். என்ன பிரதர், கோல்டு கோபியை மாட்டவே மாட்டீங்களா? கோல்டு கோபி மாநாடு, மாநாடுக்கு வந்துட்டு வேற ஒரு டிசைனர் தானே? அந்த வேற ஒரு டிசைனர் பேரே உங்களுக்கு தெரியாத போது நீங்க கோல்டு கோபின்னு கலாய்க்க மட்டும் செய்றீங்க. கோல்டு கோபி 10 வருஷமா எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க, அதனால தெரியுங்க. அந்த இன்னொரு டிசைனர் பேர் சொல்லுங்க, மிஸ்டர் வேட்டைக்காரன். அது பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனா மாநாடு போஸ்டர்ல நல்லா தான் இருந்தது. நல்லா இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. ஆமா அதுதான் உங்க நீங்க சொல்றீங்க. நான் டூனி ஜான், அவர் பேரு டூனி ஜான். சரோஜா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் பண்ணாரு. தமிழ் சினிமால முத முத ஃபர்ஸ்ட் லுக் வந்ததே சரோஜா தான். ஸோ
கோபி சாரோட ஏஸ்தட்டிக்ஸ் அவரோட ஸ்டைல் கொஞ்சம் அது ஒரு வேற மாதிரி இருக்கும். சில படங்களுக்கு ஒர்க் ஆகும், சில படங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது எல்லா டிசைனர்ஸ்க்குமே இருக்கிறது தான். ஸோ பாருங்க வெற்றிமாறன் படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்கு. அதெல்லாம் மேட்டர் இல்லை தலைவா, கண்டென்ட் தான் தலைவா. அது எண்ட் ஆஃப் த டே. கோபி பிரசன்னாவோட எவ்வளோ போஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். விக்ரமோட டைப்பு அதெல்லாம் இருந்திருக்கு. கத்திட்டேதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். கத்தி மாஸ்டர்லாம் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இப்போ என்னடான்னா எந்த போஸ்டருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரானு சொல்ல முடியல. பாருங்க பொறுத்திருந்து பாருங்க. சூப்பர் மகிழ்ச்சி. மிஸ்டர் கார்த்திக் ரவிவர்மன் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ப்ரோ அந்த அப்டேட் சொல்லல இன்னும். டேய் ஓடி போனாயே, உனக்கு தெரியாத அப்டேட்டடா கிட்னா. சரி பிரதர், மகிழ்ச்சி. நைஸ் டாக்கிங் டு யூ ஆல். வாழ்க சினிமா. தேங்க்ஸ் அபிஷேக். பை பை ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். பை பை, தேங்க் யூ.